வார்த்தை வடிவான தேவன், அவர் வாக்கை நமையாடும் வேதம். ஒரு வார்த்தை சொன்னாரே போதும், இந்த வாழ்வை ஒளிமயமாகும். இறை இயேசுவில் நல்லவர்களே, பிரான்ஸ் நாட்டு மன்னனும் புனிதனுமாய் இருக்கக்கூடிய 9 லூயிஸ் தனது வெற்றி வாழ்க்கைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறார். அதுதான் அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகமான மகிழ்ச்சி அடைந்ததற்கும் நிறைய வெற்றி அடைந்ததற்கும் ஒரு காரணமாகவும் சொல்லுகிறார். அது வேறொன்றுமல்ல, தனது அரண்மனையில் மத்தியில ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டம் வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்தில் ஒரு சிறிய ஜப அறையும் வைத்திருக்கிறார். அந்த அறைக்கு பக்கத்தில் தான் அவரது பெற்றோர்கள், அவரது முன்னோர்கள் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்திருக்கிறார். தனது ஓய்வெடுக்கக்கூடிய அறையிலிருந்து பார்த்தாலும் அல்லது அரண்மனையை சுற்றி எந்த அறையிலிருந்து பார்த்தாலும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த ஜப அறையும் முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு வைத்திருக்கிறார். முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய அந்த இடத்தை பார்க்கும் போதெல்லாம் நானும் ஒரு நாள் இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறேன் என்பதை மனதில் இருந்து ஆட்சி செய்திருக்கிறார். இந்த அளவுக்கு வெற்றியை அடைந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த 14 லூயிஸ், இது என்ன தோட்டம், இந்த கல்லறைகள், முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய இந்த இடம் அரண்மனையின் மத்தியில் இந்த தோட்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை அப்புறப்படுத்துங்கள் என்று கேட்கிறார். ஆனால் அந்த அரண்மனையில் பணிபுரிந்தவர்கள் தயங்குகிறார்கள். ஐயையோ, இது 9 லூயிஸ் மன்னன் இந்த இடத்தை மிக உன்னதமான இடமாக பார்த்தாரே, முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடமாச்சே, இதில் தானே 9 லூயிஸ் மன்னனும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், இந்த 14 லூயிஸ் இப்படி அகற்ற சொல்லுகிறாரே என்று பின்வாங்குகிறார்கள். ஆனாலும் இந்த 14 லூயிஸ் கட்டாயப்படுத்தினாலும் அவர்கள் அதை செய்ய துணியவில்லை, முன்வரவில்லை. இவர் அரண்மனை இடத்தை தான் மாற்றுகிறார். பிரியமானவர்களே, தனது வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு உதவியாக உறுதுணையாக முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை வைத்திருந்தார். ஆனால் பின் வந்த இந்த 14 லூயிஸ் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்புறப்படுத்துகிறார். ஏன், தங்கக்கூடிய அரண்மனையே மாற்றிக்கொண்டார். இன்று வாசிக்கப்படக்கூடிய லூக்கான செய்தி பிரிவு 21 இறைவசனங்கள் 29 முதல் நாம் பார்க்கிறோம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்று சொல்லுகிறார். இயேசு சொன்ன இந்த அருள்மொழிகள் உலகின் நிலையாமையையும் அவரது வார்த்தைகளின் நிரந்தர தன்மையையும் எடுத்துரைக்கின்றன. ஆனால் அதை அவரது காலத்து மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சிலர் தான் அவரது வார்த்தைகளில் முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த காலத்திலும் ஒரு சிலர் அதே போன்றுதான் இருக்கிறார்கள். அது நமக்கு பெரிய ஆச்சரியத்தை தான் தருகிறது. அவரது வார்த்தைகளின் உண்மைத்தன்மையை அறிந்திருந்தும் இன்றும் அதை நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. யோசுவா நூலிலே 23:14 பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா நல்ல வாக்குறுதிகளிலும் ஒன்று கூட தவறவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறினே என்று சொல்லுகிற ஆண்டவர் நமக்கு தந்த எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன, அவற்றில் ஒன்று கூட தவறவில்லை. ஆகவேதான் இந்த நாளில் அழுத்தி சொல்லப்படுகிறது, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒளியவே மாட்டான். இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, புதிதாக அறிவை பெற்றுக்கொண்டவர்கள் அங்கு புயல் வருகிறது, இங்கு வெள்ளம் வரப்போகிறது, முன்னெச்சரிக்கையாக இவற்றையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே நாங்கள் நம்புகிறோம், எல்லாவற்றையும் முன்னேற்பாடுகளை செய்கிறோம். ஆனால் யோசுவா நூலிலே பார்ப்பது போல நீர் எங்களுக்கு தந்த வாக்குறுதிகளில் ஒன்று கூட தவறவில்லை, எல்லாம் எங்களுக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்பதை தெரிந்திருந்தோம். அடக்கம் செய்யப்பட்டு 4 அனப்பிறகு கூட லாசரே வெளியே வா என்று சொன்ன உடனே உயிர்த்தெழச் செய்தீர். முடக்குவாதமற்ற மனிதனை பார்த்து எழுந்து நட என்று சொன்னீர். உமது வார்த்தைகள் அந்த அளவுக்கு உயிர் தரக்கூடியதாகவும் ஆற்றல் நிறைந்ததாகவும் இருந்தது என்பதையெல்லாம் நாங்கள் இன்னும் நம்ப முடியாமல் இருக்கக்கூடிய வேளையில் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் எனது வார்த்தைகள் ஒளிய மாட்டா என்று இந்த நாளில் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார. உமது வார்த்தையின்படி எங்களை வாழ செய்தருளும். ஆமேன்.